ஹாய் வியூவர்ஸ், நான் இன்றைக்கி வந்து சேனக்கிழங்கு வச்சு ஒரு குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேன். சேனக்கிழங்கு கார குழம்பு. ஃபஸ்ட்டு வந்து சேனக்கிழங்கு வந்து நம்ம வந்து சுத்தம் பண்ணிடலாம். இது கொஞ்சம் அரிக்கும், அதனால் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தோல் சீவும் போது கையில் வந்து அரிப்பு ஏற்படாமல் இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து தோல் நல்லா சீவிட்டு தண்ணியில் வந்து கட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழம்புல வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு திருப்பி தண்ணியிலே போட்டு வச்சுருங்க. அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து சேனக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துடலாம். நான் கட் பண்ணி வச்ச சேனக்கிழங்கு வந்து இதில் சேர்த்துறேன். நான் எடுத்திருந்த சேனக்கிழங்குல பார்த்தீங்கன்னா நான் பாதி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 மெம்பர்ஸ் இருக்கிறவங்க ஃபேமிலியில் வந்து இந்த அளவு வந்து போதும். இது வந்து பாதிவாசி வந்து குக் பண்ணால் போதும். 50% குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது வேகட்டும். இது வெந்துட்டுருக்க டைமில் வந்து புளி வந்து ஒரு சின்ன எலும்பிச்சை சைஸ் புளி வந்து ஊற வச்சுக்கலாம் குழம்புக்கு. அவ்வளோதான், 50% வந்து வெந்துருச்சு. கரெக்டாக வந்து ஒரு 5-7 மினிட்ஸ் தான் எடுக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிடலாம். குழம்புக்கு வந்து மசாலா வந்து கரைச்சி வச்சிடலாம். வீட்டிலலாம் இப்படி தான் செய்வாங்க. புளிக்குழம்பு காரக்குழம்புக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து மசாலா வந்து கரைச்சி வச்சுருவாங்க. இதில் வந்து மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் இருக்குது, மல்லித்தூள் வந்து 2 டீஸ்பூன் இருக்குது, குழம்பு மிளகாய்த்தூள். குழம்பு தூள் வந்து நான் வந்து இது வீட்டிலே செஞ்சது. நீங்கள் கடையில் வாங்கினாலும் குழம்பு மசாலா தூள் வாங்கிக்கோங்க. அது வந்து ஒரு 3 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இது மூணுத்துலேயும் வந்து நான் புளி வந்து ஊற வச்சிருந்தது வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து இதில் சேர்த்துருங்க. கூட வந்து நான் உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் சேனக்கிழங்கில் உப்பு போட்டிருந்தேன், அது பத்தாது. ஸோ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த எல்லா புளி தண்ணியும் இது வந்து இதோட வந்து கரைச்சி வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. இது ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் கரைச்சிட்டோம் அப்படின்னா தாளிச்சோன்னா உடனே வந்து இந்த மசாலா வந்து ஊற்றிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து செக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து கடுகு வந்து 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் வெடிக்கட்டும். இதில் வந்து 10 சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு வந்து 7-8 பல், இதையும் வந்து சேர்த்துடலாம். இதோட வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அதுவும் வந்து ஒரு நிமிஷம் வதங்கட்டும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா வந்து இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ நான் மூடி போட்டுறேன். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சேனக்கிழங்கு சேர்த்துடலாம். நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நல்லா கொதிச்சுட்ருக்கா. இப்போ வந்து புளியோட பச்சை வாசனை போயிருக்கும், மசாலாவும் வந்து லைட்டாக பச்சை வாசனை போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வடித்து வச்சுருந்த சேனக்கிழங்கு வந்து சேர்த்துடலாம். ஸோ எல்லாமே நம்ம போட்டாச்சு, உப்பு மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. ஸோ 50% தான் குக் ஆகிருந்துச்சு கிழங்கு. ஸோ இப்போ நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுடலாம். 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். குழம்பு கொதிச்சுட்ருக்க டைமில் வந்து நம்ம வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வந்து துருவின தேங்காய் எடுத்து பேரைச்சி வச்சுக்கலாம்.
அதோட பால் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளிய வரணும் அந்த அளவுக்கு நம்ம அரைச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம இத சேர்த்துறலாம் இங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு வந்து நல்லா வந்து கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் வந்து இதல சேர்த்துறலாம் அவ்வளவுதான் கொஞ்சமா ஒரு கால் டம்ளர் மாதிரி தண்ணி சேர்த்து அதையும் வந்து இதல சேர்த்துறலாம் मीडियम हई हीटा मातको मीडियम टू हई हीट वो रोम नेर को आलरे वो एन वो प्रिजी वो दलरी विटें त्री मिनट्स मटको मूड़ वाला त्री मिनट्स कल्ची नम्बर कुल इला पात कुल रेडी आम आफ पड़ा सूपरान சேனக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்போட நீங்க வந்து தொட்டுக்க தனி எதுவும் செய்ய தேவையில்ல வத்தலோ அப்பளமும் பொரிச்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல உங்களை பார்க்கறேன் நன்றி